Hi friends, welcome to KBC Samaiyal. Neki romba romba superana fish manchurian seiya porom. Taste var level irukum, romba romba easy avum irukum. Indha fish manchurian saadathukku sapathikku romba romba supera irukum. நம்ம இந்த ஃபிஷ் மஞ்சூரியனுக்கு எதுவுமே காஸ்ட்லியாக வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு நம்ம செய்ய போகிறோம். நம்ம சேனலில் கோபி மஞ்சூரியன் எக் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து மீனை வந்து இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு கிடையாது, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். மீனை வந்து கழுவும் போதே நல்ல பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி, சிக்கன் பீஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பெரிய பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் போடுற மாதிரி நல்ல பெரிய துண்டுகளாகவே நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மீனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக காஷ்மீரி வத்தல் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மைதா மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். 1 ஃபுல் முட்டை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மைதாமாவும் எதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து காலையில் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. என்னென்னமோ முட்டை, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்தளவு நம்ம கெட்டியாக இருக்கும்போது மீனை வந்து போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, மீன் வந்து ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம சிக்கனுக்கு இல்லை வந்து பீஃப் மட்டன் இந்த மாதிரி சேர்த்தா பரவாயில்ல. நம்ம வந்து மீன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்பவும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து மீனில் வந்து மசாலா வந்து பிடிக்காது. நம்ம வந்து பொரிக்கும் போது மீன் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள் இந்தளவு பக்குவத்தில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க மீனை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மீனை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். நீங்கள் முழுசாகவும் போடலாம், இல்லை இந்த எலும்புலாம் முள்ளெலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பீஸ் மாதிரி, சிக்கன் பீஸ் மாதிரியும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக தான் மீனை வந்து வெட்டினேன். அதுக்கப்புறம் வந்து ஐடியா மாறிடுச்சு, சரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபிஷ் மஞ்சூரியன் செஞ்சிடணும் சொல்லி இந்த மாதிரி போட்டுட்டேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா எல்லாமே மீனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே நேரத்தில் மீனும் உடஞ்சிடவும் கூடாது. நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக காரம் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா மிளகுத்தூளையும் மிளகாய்த்தூளையும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2வது கிரேவி வைக்கிறதுல இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வத்தல் தூள் எல்லாமே சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் ஸ்டார்டிங்கில் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நீங்கள் வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணும் போதே உப்புலாம் சேர்த்துக்கோங்க. 2வது வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும் போது ஒழுங்காக வந்து மிக்ஸ் ஆகாது. நம்ம மீனில் வந்து ரொம்ப வந்து ஹார்ஷாக மிக்ஸ் பண்ண முடியாது, மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இது வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்பதான் உள்ள வரைக்கும் உப்பு உரப்பு எல்லாமே பிடிக்கும். அரை மணி நேரம் கழிச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, மீன் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து எண்ணெய் வந்து வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு, பார்த்தாலே தெரியும் நல்லா பபிள்ஸா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு நீங்க வந்து மீன் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃபிளேம்ல இல்ல லோ ஃபிளேம்ல வச்சிடணும். மீன் வந்து சீக்கிரமா குக் ஆகிடும். நீங்க வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா கறி ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு மஞ்சூரி வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது, கரிஞ்ச வாடை அடிக்கும். மீடியம் ஃபிளேம்ல லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கிறிஸ்பியா மீனை வந்து பொரிச்சு எடுக்கணும். வந்து நம்ம எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். மீன் வந்து நீங்க நிறைய மீன் சேர்க்கறதா இருந்தா ரெண்டு பேஜா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் மீன் சேர்க்குறேன், அதனால வந்து ஒரே நேரத்தில் எல்லா மீனையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. மீன் மேலெல்லாம் பாருங்க நல்லா கொழுப்பாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துப்போம். பார்த்தாலே தெரியும் நல்லா கொழுப்பு, எவ்வளோ கொழுப்பு வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு சைடு வந்து மீன் வந்து வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் வந்து மீன் பொரிக்கும் போது ஸ்டார்டிங்லேருந்தே சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிச்சு எடுக்கணும். இதே போல் நம்ம எல்லா மீனையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு. பின்னாடி சைடும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துப்போம். பாருங்க செம்மையாக இருக்குது, ஸ்மெல்லும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். நம்ம சாதாரணமாக மீன் பொரிக்கிறத விட இந்த மாதிரி மீன் பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மீன் வந்து நல்லா ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை வந்து எடுத்துடலாம். மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக எடுக்கணும், இல்லை மீன் வந்து உடஞ்சிடும். நல்லா எண்ணெயெலாம் வடிச்சிட்டு மீனை வந்து எடுத்து வச்சிடுவோம். இதே போல் நம்ம எல்லா மீனையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக நான் ரெட்டிஷான கலரில் இருக்குது. நம்ம வந்து காஷ்மீர் வத்தத்தூள் போட்டுக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மீனை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது, கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதிர்ந்து வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மீன் பொரிச்சு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் எண்ணெயில் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சியை வந்து ஒரு இன்ச் இஞ்சி எடுத்துருக்கேன், நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். அந்த எண்ணெயில் வந்து இஞ்சியும் பூண்டும் நல்லா வந்து வேகணும், நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷான இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்து நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இது கூடவே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கால் கப் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எப்போதுமே வந்து மஞ்சூரியனுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயமாக குடமிளகாக தான் சேர்ப்போம். அந்த மெத்தடுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் அதே அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், கால் கப் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கேப்சிகமும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வரணும், நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கறனால அந்த கிரேவியோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறனால சீக்கிரமாக குக் ஆகி கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு.
வெங்காயத்தை லைட்டா கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இது கூட வந்து நம்ம வந்து மஞ்சுரியனுக்கு கட் பண்ற மாதிரி நல்ல பெருசா வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு முக்கால் கப் வந்து எடுத்திருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்கலாம். அதே சைஸுக்கு முக்கால் கப்புக்கு வந்து கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும். இதே போல வெங்காயத்தையும் கேப்சிகமையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். இப்போ நம்ம ரெண்டாவது சேர்த்துருக்க அந்த வெங்காயமும் கேப்சிகமும் வந்து ரொம்ப வந்து வேகக்கூடாது. ஒரு 80% தான் வேகணும். ஃபுல்லாக வந்து நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிற மாதிரி ஆகக்கூடாது. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் அந்த கேப்சிகமும் வந்து அந்த கிரேவியோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயமும் கேப்சிகம் வந்து அந்த மீனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தனித்தனியாக நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ ஆனியனும் கேப்சிகமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணும்போது நம்ம உப்புலாம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இதுக்கு வந்து கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். நம்ம சேர்த்துருக்க உப்பு வந்து இந்த எல்லா ஆனியன் கேப்சிகம்லையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துருப்போம். இது வந்து ஒரு வாசத்துக்காக ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வதக்கி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. அதே நேரத்தில் கேப்சிகமும் ஆனியனும் வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது. இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம அடுத்த வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ சேர்க்குற மசாலா எல்லாமே மீன்லேயும் நம்ம சேர்த்துருப்போம். அதனால் வந்து பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள். நான் சேர்க்கறது எல்லாமே கிரேவிக்கு மட்டும்தான் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அந்த ஆனியன் கேப்சிகமதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களையும் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ மஞ்சுரியனுக்கு ரொம்ப முக்கியமானது சாஸ் தான். 2 ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதே போல 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லைட் சோயா சாஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மஞ்சூரியனுக்கு சாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த ஆனியன் கேப்சிகம் அப்புறம் மசாலா எல்லாத்தோடையும் இந்த சாஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து மஞ்சூரியனுக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி வர்றதுக்காக ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. நம்ம வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கொதிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கான்ஃபார்மாக எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணி மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தண்ணியோட நம்ம சேர்த்துருக்க அந்த சாஸ் மசாலா பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா திக்கான கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கான்ஃபார்மாவும் தண்ணியில் நல்லா கலந்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 செகண்ட் நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் எதுவுமே எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நமக்கு அந்த கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும்.
தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டா வந்து வத்தி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம செக் பண்ணி பாப்போம். இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்பிரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுப்போம். மஞ்சூரியனுக்கு ஸ்பிரிங் ஆனியன் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லட்டாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வந்து கொதி வரட்டும். பாருங்கள் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவுமே வந்து லைட்டாக ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க மீனை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன், கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதிராம ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதரல. இப்போ ஒவ்வொரு மீனும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மீன் சேர்க்கும் போது கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. அந்த கிரேவி எல்லாம் படுற அளவுக்கு நல்லா வந்து மீனை வந்து நல்லா திருப்பி போட்டு வச்சுக்கலாம். அந்த மீனுக்கு மேலெல்லாம் வந்து அந்த கிரேவி வந்து ஃபுல்லாக படணும். அப்போ தான் மீன் உள்ள வரைக்கும் அந்த சாஸோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாஸ் மசாலாவோட மீன் வந்து நல்லா வந்து ஊறி வரணும். மீன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பிடிச்சி வச்சுருக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து இந்த சாஸோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகி வரணும். இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டுக்கலாம். அப்போதான் மீன் ஃபுல்லாகவே வந்து இந்த சாஸ் மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சைடு மேலேயும் நல்லா இந்த சாஸ் அந்த கிரேவி வந்து நல்லா மேலே வச்சிடலாம். அப்போதான் உள்ள வரைக்கும் பிடிக்கும். இப்போ இதே போல் நம்ம வச்சாச்சு. இது வந்து 2-லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உள்ள வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக ஆகும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, மீன் நல்லாவே சாஃப்டாக இருக்கு. இப்போ வந்து அந்த உள்ள வரைக்கும் மீன் அந்த சாஸ் மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கான்ஃபார்ம் மாவு எதுவுமே சேர்க்காம அந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியிலே துவிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் மீனெல்லாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ரெட்டிஷான கலரில் இருக்குது. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த கிரேவியும் ஊற்றிடலாம். பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து கான்ஃபார்மெல்லாம் சேர்க்காமே நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து இதோட நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கான்ஃபார்மாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்காக ஒரு வெள்ளை எள்ளு வந்து எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போல். அதை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஒரு டெக்கரேஷனுக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஃபிஷ் மஞ்சூரியன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம உள்ள வரைக்கும் நம்ம சேர்த்துருக்க அந்த சாஸ் மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனில் செஞ்ச மாதிரி இருக்காது, நல்ல சிக்கனோட டேஸ்ட் வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், மறக்காம அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.